ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள் கண்டிப்பாக இருக்காங்கங்க. என்ன அஜித் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஏலியன்ஸ் வந்து இருக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எப்படி இதை வந்து உறுதிப்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு வளர்ந்த நாடு பல நாடுகளுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஜெட்ஸ் வர்றதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ராக்கெட்டை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பி அதை ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாதாரம், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு வந்து முன்னுதாரணமாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு ரகசியமாக ஒரு குழு அமைச்சு கிட்டத்தட்ட பல வருடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலியனை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்போவே தூக்கி போட்டு ஏலியனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால தான் அவங்க இன்றைக்கி வரைக்கே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணுற அந்த வேலையை மட்டும் இன்றைக்கி வரைக்கும் கைவிடவே இல்லை. அந்த அமெரிக்காலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருந்தவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டெலிஜென்ஸில் இருந்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து அமெரிக்காவோட உளவுத்துறை வந்து இதை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏலியன்ஸை வச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அதையும் தாண்டி இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏலியனோட ட்ராவலே பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஏலியன்ஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அவங்க கூட இருந்த அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்து நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து 3 மாதம் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெல்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஒரு பூமி, நம்ம வந்து ஒரு மனிதர்கள் இங்கே வாழ்கிறோம், மனிதர்கள் மட்டுமாங்க வாழ்கிறோம், சின்ன சின்ன பூச்சி புழுலேருந்து மிகப்பெரிய ஒரு டைனோசர், ஒரு அவ்வளோ பெரிய ஒரு உயிரினமே இங்கே வாழ்ந்துட்டு போயிருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சின்ன ஒரு பூமி, ஒரு கேலக்ஸியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூமியிலேயே இவ்வளோ உயிரினங்கள் இருக்கும்போது ஏன் வந்து பல கேலக்ஸி இருக்குது இந்த பிரபஞ்சத்தில், அப்படி இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியில் ஏன் வந்து வேற ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடாது? ஸோ அவங்கள தான் வந்து வேற்று கிரகவாசிகள்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஏலியன் வந்து கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக நிறைய தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம வீடியோ பார்க்க வந்த அவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய CIA அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான தகவல்களை வந்து சேகரித்து அதை பற்றி ஆய்வு பண்ணுறது தான் வந்து இந்த இன்டெலிஜென்ஸோட ஏஜென்சியோட வேலை. ஸோ இந்த CIA அப்படின்ற இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு கீழே வந்து OGA, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் குளோபல் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ரகசியமாக தங்களுக்கு கீழே வந்து அமைச்சு இந்த UFO அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ உலகத்தில் வந்து எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த UFO அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, கிடைக்கிது, அந்த ஒரு UFO வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ரகசியமாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த குழுவோட வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 9 UFOக்கில், அதாவது அன்ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதில் 7 வந்து உடஞ்சி போயிருக்கு, மீதி 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உடையாமல் அப்படியே இருக்குது. அதையும் தாண்டி ஏலியன்ஸை வந்து அமெரிக்கா அந்த குழு வந்து உடல்களை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் டெய்லி மெயில்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச ஊடகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 2003 வந்து இந்த குழு வந்து அமைக்கப்பட்டுருச்சு. இந்த குழுவோட வேலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் எங்கெல்லாம் வந்து அன்ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அப்படி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே யாருக்குமே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரியை வச்சு அந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதையும் தாண்டி இந்த சீல் அப்படின்ற ஒரு அமைப்பு, SEAL அப்படின்ற அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து செயல்படுவாங்க. ஸோ அந்த அமைப்போட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த OGA அமைப்பு வந்து செயல்பட்டு பல அன்ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த டெய்லி மெயில் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த அமெரிக்காவில் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ண டேவிட் க்ரூஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அமெரிக்கா வந்து உள்ளே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸையும் வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் வந்து டேவிட் க்ரூஸ் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிசர்ச்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அமெரிக்கா அடைஞ்சிரும்,
அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியே எந்த ஒரு மீடியாவுக்கும் வெளிநாடுகளுக்கு யாருக்குமே வந்து அமெரிக்கா வந்து சொல்ல மாட்டாங்க. ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வச்சு ட்ரீட் பண்ணி யாருக்குமே சொல்லாமல் வந்து இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. இதையும் தாண்டி அலெக்ஸ் கோலியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980s வந்து நான் இந்த யூஎஃப்ஓன்னு சொல்லக்கூடிய அன்ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ஏலியன் கூட வந்து நான் வந்து பேசியிருக்கேன். அதையும் தாண்டி அவங்களோட வந்து அந்த ஸ்பேஷிப்பில் வந்து நான் ட்ராவலும் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 3 மாதங்கள் வந்து அவங்களோட நான் தொடர்பில் இருக்கிறதுக்கு ஏலியன்ஸ் வந்து எனக்கு பெல்ட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அலெக்ஸ் கோலியர் சொல்கிறாரு. இப்போது இந்த சைடு டேவிட் க்ரூஸ் வந்து அவரோட ஒரு இதை சொல்கிறாரு, இந்த சைடு அலெக்ஸ் கோலியர் அவரையும் வந்து ஒரு இது சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடுங்க. ஏன் அப்படின்னா, ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அமெரிக்கா எப்போ வந்து இதை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு அயலான்னு ஒரு படம் தான் எடுத்திருக்கோம், ஆனால் அமெரிக்காவில் ஏலியன்ஸை வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்து எடுத்துட்டாங்க. முதல்ல ஏலியன்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், ஏன் வந்து அவங்க வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் வராங்க. நம்ம வந்து ஸ்பேஸை வந்து ரிசர்ச் பண்ணணுன்னா ராக்கெட்டை வந்து அனுப்புகிறோம், ராக்கெட் மாதிரி ஏன் இல்லாமல் இது வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் வந்து ஒரு ஏலியன்ஸ்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ இதே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எனக்கு இருக்குது. அதையும் தாண்டி இப்போது நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு சின்ன பார்ட்டு, இந்த ஒரு பூமியிலே வந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கேலக்சியில் ஒரு சின்ன பூமியில் வந்து நம்ம இவ்வளோ உயிரினங்கள் இருக்கும்போது இந்த பால்வெளி அண்டத்தில் ஏகப்பட்ட கேலக்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏகப்பட்ட கேலக்சியில் ஏதாவது ஒரு இடத்துல கூட வந்து பல உயிரினங்கள் வந்து வாழ்ந்துராதா? இதையும் தாண்டி நம்ம தான் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வளர்ச்சியை நம்ம கண்டுக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2024 காலகட்டத்தில் வரைக்கும் வந்து நம்ம இப்போ தான் வந்து தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லி மற்ற கிரகங்களுக்கு வந்து நம்ம ராக்கெட் விட்டு நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம நமக்கு முன்னாடியே வந்து ஏன் வந்து அவங்க வந்து வளர்ச்சி பாதைகளை கண்டு அவங்க ஏன் இங்கே வந்திருக்கக்கூடாது? ஸோ அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக வந்திருப்பாங்க, கண்டிப்பாக ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான் ஏலியன்ஸ் வருவாங்களா, மற்ற நாடுகளுக்கெலாம் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாடுகளுக்குமே வந்திருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணுறது அமெரிக்காவாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க அட்வான்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. ஸோ மக்களாகிய நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க, ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதையும் தாண்டி அப்படி ஒரு ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட பூமிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள எப்படிலாம் ட்ரீட் பண்ண போகிறோம், அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்கள மீட் பண்ணுவோம், இல்லை அவங்க நம்மளை மீட் பண்ணுற தூரம் வந்து ரொம்ப தூரம் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு நிலைப்பாடு. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில். நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ பாய், டேக் கேர்.